வணக்கம், என் பேர் தமயந்தி. நான் இங்கே தாளவாடிக்கு பக்கம் கெட்டவாடியில் தோட்டம் வச்சுருக்கோம். நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் தென்னையும் பாக்கும் பண்ணிகிட்ருக்கோம். அதில் இரிகேஷன் வந்து எப்படி பண்ணுறோன்னா, நாங்கள் வந்து போர் தான், எல்லாமே போரு. போர்லேருந்து டேங்க்குக்கு விட்டுட்டு இப்போ அந்த டேங்க்லேருந்து மேனுவலாக வந்து நாங்கள் தண்ணி பாய்ச்சிட்ருக்குறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இரிகேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு நிறையா பவர் ஃப்ளக்சுவேஷன் ஆயிட்டுருக்கு. இதில் வால்வு பார்த்திங்கன்னா நிறையா வால்வ் இருக்கிறனால இப்போ 50 to 60 வால்வ் நம்ம வச்சுருக்குறோம். தென்னையில் பார்த்திங்கன்னா ஒரு 50 வால்வ் இருக்குது. பார்க்கில் பார்த்திங்கன்னா ஒரு 30 வால்வ், அப்படி ஒரு 60 மேலே ஒரு வால்வ் இருக்கிறனால ஒரு ஆள் போய் ஒரு டைமும் நம்ம கேட் வால்வ் சேஞ்ச் பண்ணும்போது 30 minutes ஆகுது. அவங்க வந்து எதுவுமே வந்து இப்போ 30 minutes ஆகிறனால வேறு எந்த வேலையாக இருந்தாலும் அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியறதில்ல. இப்போ 2 மோட்டர் இருக்கிறனால 2 ஆள் அதுக்கு வந்து நம்ம செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது இரிகேஷனுக்கு. அதனால் இப்போ வந்து பவரு ஃப்ளக்சுவேஷன் நிறையா வந்துட்டுருக்குது. இப்போ இந்த பவர் ஃப்ளக்சுவேஷன் வர்றதுனால நைட்டை தான் தண்ணி பார்க்கலன்னா, நம்ம இருக்கிறது வந்து இங்கே ஃபாரஸ்ட் சைடில் இருக்கோம். அந்த ஃபாரஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட் டைம் தண்ணி பார்க்கணும்னா ஆளுகள்லாம் பயந்துக்கிறாங்க. ஏன்னா நிறையா அனிமல்ஸ் வருது. இப்போ காட்டு பண்ணி இப்போ சிறுத்தை எல்லாமே தோட்டத்தில் இது ஆகிறனால நம்மளால் வந்து அவங்கள போய் தண்ணி பாயுங்கன்னு அவங்க பயந்துக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஊருக்கு ஏதாவது போயிட்டாலோ இல்லை வெளி எங்காவது போனாலும் ஒரு 2-3 days ஆனால் அவங்க வந்து கரெக்டாக தண்ணி மெயின்டைன் ஆகி வர்றதில்லை. இப்போ பார்க்க பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி தேவைப்படுறதுனால இப்போ கரெக்டாக ஒரு 3 days ஒன்ஸு நம்ம அந்த தண்ணி கொடுக்கணும் பாக்கு. அது அவங்க வந்து பார்த்திங்கன்னா பாக்கு விடுறாங்களா கரெக்டாக விடுறாங்களா என்னன்னு அது நம்மளுக்கு வந்து ஒரு இதாக தெரிய மாட்டேங்குது. அதனால் இப்போ நாங்கள் அதை யோசனை பண்ணிவிட்டு நம்ம சரி என்ன பண்ணலான்னு ஒரு முடிவில் இருக்கும்போது, சரி இது இரிகேஷன் தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குதுன்னு நாங்கள் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் கொடிஷியா போகும்போது அவங்க நிறையா கம்பெனிஸ் பார்த்தோம். அதில் பார்த்திங்கன்னா மொபிடெக்கில் வந்து நம்மளுக்கு நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணி அவங்க நம்ம சொன்னதையும் வந்து சரி ஃபார்மை விசிட் பண்ணிவிட்டு நம்ம ப்ராப்ளமெல்லாம் எடுத்து அவங்களுக்கு சொன்னோம். அவங்க டெக்னிக்கல் வைஸ் பார்த்திங்கன்னா நிறையா நம்ம கேட்ட மாதிரி அவங்களுக்கு என்னென்ன, இப்போ ஒரு ஊருக்கு போனால் நம்மளுக்கு அது தெரியணும், தண்ணி பாய்க்கிறது தெரியணும், யார் பாய்க்கிறாங்க தெரியணும், அந்த மாதிரி சொன்னங்காட்டி அவங்க சரி நான் உங்களுக்கு ஒரு இது கொடுக்குறேன்ட்டு கொட்டேஷன் கொடுத்தாங்க. கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் இப்போ வந்து கொடுத்துட்டாங்க. ஒரு 1 week அவங்க எங்களுக்கு கொட்டேஷன் கொடுத்தா அப்படி. இப்போ அந்த கொட்டேஷன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரேட் வைஸ் வந்து கொஞ்சம் கன்சிடபிளாக தெரியுது. அதனால் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இப்போ அந்த கொட்டேஷன் போட்டு இவங்க வந்து இன்ஸ்டால் பண்ணினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அது எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். நன்றிங்க.